தாம்பரம் மாநகராட்சியில் தாமரை நாயகர்களும் நாயகிகளும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் வேண்டுகோள். நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் பாஜக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள 70 வார்டுகளிலும் போட்டியிட வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதா சுப்பிரமணியம் கடந்த இரு தினங்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று அதிமுக மற்றும் திமுக தனது வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டது. இந்நிலையில் இன்று பாஜக சார்பில் தாம்பரம் மாநகராட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள 70 வார்டுகளிலும் போட்டியிட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தனர். ஏற்கனவே தேமுதிக பாமக தனித்தனியாக போட்டியிடும் நிலையில் தற்போது பாஜகவும் 70 வார்டுகளிலும் தனித்து களமிறங்கியது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் கூறுகையில், புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள தாம்பரம் மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களை பெற்று தர பாஜக சார்பில் தாமரை நாயகர்களையும் நாயகிகளையும் களமிறக்கி இன்று அறிமுகம் செய்யப்பட்டன. தாம்பரம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிகளை பெறவும், தாம்பரம் ரயில் நிலையத்தை 3வது முனையமாக சிறப்பு பெறவும், அடிப்படை உரிமைகளையும் பெற்றுத்தரவும் துடிப்புமிக்க பாஜக வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள 70 வார்டுகளில் ஆண்டுகளுக்கு 35 வார்டுகளும் பெண்களுக்கு 35 வார்டுகளும் சரிசமமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அனைவரும் எதிர்பார்ப்பது போல நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறினார்.